आत्मन गुरुभ्यो नम आत्मस्तम गुरुभ्यो नम आत्मस्वरूपभ्यो नम ओम महादेव्यै च विद्महे विष्णुभक्त्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् सहस्रभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुत श्रीमान् शैलदेहमेस्तु पूयते ஸ்லோகம் 16-17 தனிக்கும்போது 16-ஆவது ஸ்லோகத்துல ஏகோ முக்தாதவத்ர பிரஜலமணிகணாத் காரியமௌளிர் மனுஷ்யா லிப்யத்ரந்தாவளஸ்தா நகணயதி நகானி யத்க்ஷணம் க்ஷோணிபாலானி யத்தஸ்மை திஷ்டதேன்யக்ருபணம் அசரணா தர்சயன் தந்த பங்கி கட்டாட்சம் இருந்தா எல்லாரும் பெரிய ஆசாமி ஆயிடுவோம். என்ன பண்ற கேமரா, அதனால நிறைய பணம் வந்துருக்குன்னு பெருமை வரும் சில பேருக்கு. அந்த காலத்துல 56 தேசராஜான்வா சித்திரதேசர்கள் பெரிய சக்கரவர்த்தி இருப்பான், இவாளுக்கெல்லாம் பேரன். அவங்ககிட்ட போய் கப்பம் கட்டிட்டு வருவான், அடிமையா இருப்பான். இங்க வந்து தான் ராஜான்னு காமிச்சுப்பான் இல்லையோ, தன மதம். அதனால எப்படி வருவான், இந்த சித்திரவர்கள் யானை மேல வரான், மேல கொடை சித்தூரம் கட்டுறது, கிணி 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 மணி கட்டுறது, யானை அசைகிறது, கிரீடத்துல உரையிறது, பெருமை ஜாஸ்தியா இருக்கு. கணக்கணக்கான யானை மேல வரானே அப்படி அவனை வந்து சித்தர்கள் அவனுக்கு இருக்கவெல்லாம் ஜனங்கள்லாம் யாரும் எதிர்பார்க்கான். ஸ்ரீ ராஜாக்கள் ஜனம் வந்துட்டுனா சித்தர்கள் அவனுக்கு அடிமையா இருப்பான். இருக்கானே அப்ப வந்து தன்னால பார்த்துக்கான், சிரிக்கிறான், பல்ல இடிக்கிறான். ஏன்னா தன மதம் அவனுக்கு, இது அவன்கிட்ட இருக்கான்னு இவனுக்கு இவனுக்கு நான் இருக்கேன் கடாட்சிங் பண்ற மாதிரி உன்னுடைய கடாட்சம் படட்டும்னு நிற்கிறான் அந்த சின்ன. இதெல்லாம் சில பேருக்கு நல்ல ஸ்திதி, சில பேருக்கு அவமான ஸ்திதி. இதெல்லாம் பிராட்டியுடைய நல்ல கண் பட்டா நல்ல ஸ்திதி, பிராட்டியுடைய வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற கண் பட்டா அவனுக்கு கீழான ஸ்திதி. இதெல்லாம் வருது. முக்தாபத்திர பிரதல மணிகணாது காரியம் அவுடி அப்படி முத்தெல்லாம் அந்த கொடையை சுற்றுவது முத்து கட்டுறது கணகணா வதையிறது, கணகணா சத்தம் வருது. அதனால இவர் சொன்னோர் அப்படி யானையில போற நம்ம தான் ராஜா கர்வம் வருது. கிரீடத்துல வரையிறது அந்த கொடைகள், அந்த முத்து மணிகள், கொடைகளுடைய மணிகள் எல்லாம் வரையிறது சந்தோஷம். இப்போ பவனி வரான், அவன் கீழே இருக்க என்ன பண்றான், சிரிக்கிறான், பார்த்து பார்க்க மாட்டான் ஏங்குறான். அவன் என்ன சொன்னா சிரிக்கிறான், நல்லது அப்படி ஆஹா நல்லா இருக்கு உங்க பேச்சு, நல்லா இருக்கு முகம் அப்படி அப்படி அந்த சொன்னவொடனே கொழுப்பு வந்தது. வந்து பல்லடிச்சு சிரிக்கிறான். தேசியம் தான் வைராகியம் வந்து என்ன சொல்ற, தேசியனுடைய சகபாட்டி வித்யாரண்ய அத்வைத சன்னியாசி, அவரை விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆதரித்தான். அவரை கூட போட்டான், பணமும் செல்வம் அனுபவம் போகவும் நிறைய சன்னியாசிக்கு இதெல்லாம் வேண்டியது போயிட்டார். தேசியமுடைய சகபாட்டியான தேசிகனை கூப்பிடுற, தேசிகன் தினம் ரெண்டு மூணு நாட்டில் போய் அமந்திரி வாங்கி உச்சவர்த்தின்னு சொல்லுவார், தேசிக வர்த்தின்னுவான். அப்படி தன் போயில போய்கிட்டு இருந்தார். தனக்கு வர்த்த வித்வானா தேவன் இவர் கஷ்டப்படுறாரு கூட்டுக்கலாம் எண்ணம். அந்த வித்யாரண் லெட்டர் எழுதி அமைச்சார், நீ இப்படி கஷ்டப்படுறியே வந்துடும், நீங்கள் ராஜா காப்பாற்றுவாங்க. ரெண்டு மூணு லெட்டர் எழுதினார் வைராக்கிய பஞ்சகம்னு சொல்கிறேன், அதுக்கு நான் எதுக்கு வரணும்னு பதில் எழுதி அமைச்சார். ஒரு லெட்டர் தான் அந்த வைராக்கிய பஞ்சகம். ராஜாக்கே தான் ராஜான்னு பெருமைப்பட்டுக்கிறான். அவனுக்கு மேல ராஜாக்கா, அவனுக்கு மேல ராஜா இருக்கான். ஒரு சின்ன கிராமத்து வரைக்கும் ராஜா, சின்ன பட்டணத்துக்கு ராஜா, தான் தான் ராஜா நினச்சிக்கிறான். சோனி கோவன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூளை, மூளைக்கு மூளை ஒரு ராஜாவாக இருக்கான். ராஜான்னு வந்துடும் குறிவு நினச்சி தான் நான் பார்க்குறேன்னு, ஏழு மேலே உட்காந்து போய்
கருடன் பிறகு உனக்கு ரெக்கை இருக்கு, கருத்துனா ரெக்கை, நீயும் கருத்துமான் நானும் கருத்துமான பிரிவு நினைச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கர்வப்படுறான், பூமியில் ஏதோ ஒரு மூலையில ராஜாவாக்கான். ராஜாண்ட ஒரு கர்வம், ஒரு அக்னி கொழுப்பு கர்வம், அது அக்னி மாதிரி. அப்படியேப்பட்ட நரேந்திர ராஜாக்களாங்களே, அவளை புகழ்ந்து பாடி என்ன ஆகும்? சொல்ல விஜயநகர ராஜா சாதாரண ராஜா தானே, அவங்ககிட்ட போய் நிக்கிறேன்னு தந்த சன்னியாசி அதி சன்னியாசி உணர்த்துற. எனக்கு நான் அவனை சேவிச்சு வயிற்ற வளர்க்கணும் அவசியம் இல்லை. பேசுகிறேன் கிளாஸ்மேட்டுக்கு அனுப்புற லெட்டர். அவனை போய் எதுக்கு புகழ் பாடணும்? புகழ் பாடுற பகவான் இருக்கான் அந்த வரதராஜன். தேவம் சேவித்துமே வரிசிதமே, அவன் சேவிச்சா வராது என்ன இருக்குது? ராஜா அவனுக்கு போய் பெட்டியா வாங்கணும். பகவான் யோகவு தயாளுகு, ரொம்ப தயை பிறந்தவன், நினைச்சா கொடுக்க மாட்டானா, என்ன வேணாலும் கொடுப்பான். அதுக்கு போய் இந்த சின்ன ராஜா கிட்டே போகும், குச்சேல பாருங்க மா ஏழை, ஏன் குச்சேல எடுக்கிறார்? கிருஷ்ணனுடைய கிளாஸ் மட்டும் இங்கே வித்யாரண கிளாஸ் மட்டும் தேசிக்கார். குச்சேல போறார், பத்தியுடைய நிர்பந்தத்தினால போறார். ஏதாவது கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வர சொல்றாரோ அவர் எடுத்துன்னு போறார். இவருக்கு எதுவும் கேட்கற எண்ணம் இல்லை. பாவை வாசலுக்காக கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி விட போற, ஓடி வர கிருஷ்ணன் பாத பூஜையெல்லாம் மன்றார் பூனிங் கிருஷ்ணன் அவரு தரார். பெரிய மூணு தடவை குடி சாப்பிட்ட உடனே நிறைய தனத்தை தர இல்லையோ, தானா முஷ்டி என்ன கொடுத்தார்? ஒரு சின்ன அவள், ஒரு முட்டி சரங்க அவள், குச்சேலன் பேரு கந்த வேசி ஊற்றினு குச்சேலன் சுதாமான பேரு. அந்த குச்சேலருக்கு அந்த முனையே நிர்தேசம், குச்சேலர் முனியவர், எதையும் எதிர்பார்க்காத பழமை காந்தி. அவருக்கு எவ்வளவு கொடுத்தார் அவர்? வித்தேசத்தான் குபேரனுக்கு ஈக்குவலா பணத்தை கொடுத்துட்டார் கிருஷ்ணன். அவர் நினைச்சா கொடுக்க மாட்டா, எவ்வளவு வேணா கொடுப்பார். பிரபன்னனுக்கு தேசிக என்ன சொல்லிருக்கார்? சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச, நம்ம பெருமாளை கேட்க வேண்டாம், போகாம்சை ஆனுஷங்கிகானே ததாதி தியாயினாம் பும்சாம் அபவர்க பிரதோகரி, மோட்சம்தான் தருவார் அர்த்தம் இல்லை. பெருமாள் நினைச்சார்னா மோட்சத்தையும் கொடுத்துட்டு இவனுக்கு வேண்டிய சரீர புஷ்டிகள் ஆரோக்கியங்கள் அர்த்தங்கள் போகங்கள் இன்னும் என்னென்ன போகணுமோ எல்லாத்தையும் தருவார். பை ப்ராடக்ட்ஸா எல்லாத்தையும் தருவார். அவர் நினைச்சா என்ன போகணும்? அப்படிப்பட்ட ஆனுஷங்கிகமான ஐஸ்வர்யங்கள் தான் வரும். ஆனுஷங்க சித்தேஸ்வரியரும் பேரு குலசேகர ஆழ்வார்க்கு. அவர் எதாவது பணம் கேட்டாரா? அவர் ராஜா, அவர் ராம பக்த பெருமாண்ட பக்த. ஆனுஷங்க சித்தேஸ்வரியர் அவருக்கு மேல மேல பணம் வருது. நீதான் வேண்டி நீ தாண்டாதா, நீதான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான். அவர் குருசேகர் பாசகம் போடுறார். ஒன்னையே தான் வேண்டேன், ஆனா என் கஜானா ரொம்ப இருக்கு, நான் கேட்கல. நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும். என்ன தேடி தேடி வருதுகள் அகம் அகம் அப்படி ஓடி வருதோ இல்லையோ தேசிய சொன்ன மாதிரி. வித்துவ கோட்டம்மானே மின்னையே சேர்த்துகிறி, வித்துவ கோட்டம்மானே மின்னையே தான் வேண்டி நிற்பேன். இதெல்லாம் எனக்கு லட்சியம் இல்லை, ஒன்னதான் வேண்டி நிற்பேன். அது மாட்டுக்கு வருது பணங்கள், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆளுங்க சித்தேஸ்வரர்கள் குஜேலர் விபீஷன் இவ்வளோ செட்டில் இவரும் சேர்றார். அப்படி யானை மேல வரத்துனால கொழுப்பு ஜாஸ்தியாகுது. சின்ன ராஜாவுக்கு அழுவார்களையும் அனுபவிக்கிறார். நாம்பூர் மணிமாட கோவில் பெருமாள் அனுபவிக்கிற போது கண்டவர் வணங்க களியானை மீதே கடல் சூழ் உலகுவோர் காவலராய், உலகுக்கோர் காவலராய். ஜனங்கள்லாம் நான் தான் ரட்சிக்கிறேன்னு ஒரு கர்வம். எல்லாரும் சேர்க்கிற ராஜா என்ன சேவை செய்யறாங்க? அவன் யாரும் இருந்தாலும் பெரிய மத யானை மேலே பவனி வரான். இதே பாசுரம் இந்த ரங்கராஜர் பராசர பட்டர் சொன்ன மாதிரியே பாசுரம் வர்றாரு. கடசூலகுக்கு நான் தான் எல்லாருக்கும் ராஜா. இன்னும் சக்கரவர்த்தி கர்வம் வராதா? ராஜாக்கெல்லாம் ராஜா, இன்னும் கர்வம் ஜாஸ்தி. வெண்தோய் நெடு வெண்குடை நெகிழ்ந்து வெண்கொற்ற குடை, பெரிய சக்கராதிபத்தியம் காமி பெரிய கொடை. அதுல வரானவன் வெறி நீர் உலகால் அவன் விரும்பி இருப்பார். இதுதான் ஆசைப்படுறான். அதான் பட்டர் என்ன சொல்றாரு? சின்ன சமாச்சாரம், முக்தா பத்த பிரச்சல மணிகணாத் காரி மௌடிகி மனுஷ்யா. அவர் ராஜா, ஆனால் மனுஷன் தான் அவன் நினைக்கிறது இல்லை. நித்தியந்தாவரஸ்தா பவனி வரான், சித்திர சிறந்து சேவிக்கிறான். கப்பம் கட்டுறான் இவன்,
ஆஹா சிரிக்கிறான், ஆஹா அவன் சிரிப்பு நல்லா இருக்கு, பேசுறவன் பேச்சு நல்லா இருக்கு, என்ன பண்றது? இப்படி பல்ல காட்டி எப்படியாவது அந்த பெரிய ராஜாவுடைய கடாட்சம் மேல விழக்கூடாதா அப்படின்னு பாருக்கான். திருப்தியது தந்தோ அவலஸ்தா, அவன் லட்சியமா பண்றது இல்லவன், இவன் சிரிக்கிறான், ஹே ஹே நிக்கிறான் பல்ல காட்டின்னு, பல்ல காட்டுறதுன்னே சொல்றாரு. தந்தோ அவலஸ்தா சோகத்தில் ஏண்டா பல்ல காட்டுற சொல்ல முடியும், அந்த அழிக்க வரான், அவன் லட்சியம் பண்றது இல்லை அந்த பெரிய ராஜா. கணயதி நதா அணு சேவிக்கிறது நிற்கிறானு சோனிப்பாலானு கர்வம், நாங்கெல்லாம் ராஜ்யத்தை ஆள்றவை, அதனால கண்டார் வணங்கன்னு திருமங்கியாரா பாசுகிற மாதிரி யானையில போய் வரான். அப்படிப்பட்ட வரிசையன்னு தந்த பக்தி பார்க்க, ஆஹா நம்மளை பார்த்து சிரிக்கிறான், சிரிப்பு வராட்டா கூட பல்ல காட்டுறான், சிரிப்பு வரல, அவங்ககிட்ட அடிமையா இருக்கணுமே, அதனால நன்மனா ரசிக்கிறான் அப்படின்னு மேல போய் தந்த பங்கி பற்களின் வரிசை. சில பேருக்கு சாதாரண சிரிப்பா, பொதுல் மட்டும் ஆசிரியம் சிவஹான் சிரிப்பா, இப்ப பள்ளியே என்ன 32 பல்லும் தெரியும், கழுத மாதிரி கழுதிக்கு பல்லு ஜாஸ்தி, மொத்த பல்லும் தெரியும் அப்படி சிரிப்பிலேயே தெரியும் ரசமனம். என்ன சொல்றது, பணம் அவங்கிட்ட வந்துருத்து, ஆனால் லக்ஷ்மி கடாட்சம் வந்துருக்கு, லக்ஷ்மி கடாட்சம் வந்தால் என்னதான் வராது, விஷ்ணு புராணத்தில் கதாசர சொல்றது ஸ்ரீஸ்திரியில பிராட்டியே உன்னுடைய கடாட்சம் வந்துருத்தனாகா, ஸ்லாக்யா வந்தான் ரொம்ப உயர்ந்தவன் வா லோகத்தில், சரி நீ எவ்வளோ குணம் உள்ளவன் வா, தன்யா நலே தனம் உள்ளவன், உயர்ந்த புறத்தில் பிறந்தவன், ச குலீனஹா, ஆஹா என்ன மேதை அவனுக்கு என்ன புத்தி அப்படின்னு கொண்டாடுவார், புத்திமான் அவன் தான் சூரன், எல்லாரையும் ஜெயிப்பன், எங்க பார்த்தாலும் அவனுடைய புகழ்தான் பரவும் சொல்லி யாருக்கு வரும் இதெல்லாம், பிராட்டியே நீ யாருக்கு கடாட்சம் பண்றியோ கண் கடக்கண் பட்டா வரும், அப்படி வந்துருக்குன்னா கெருவம் வரக்கூடாது, ஆனா வந்துடும், வந்தாலும் குலசேகர மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கானா எல்லாரும் கெருவம் வந்துருச்சு, தன்னை பார்த்து யாரும் இழிக்க மாட்டான்னு நினைச்சிருக்கான். சத்தியேன சகோத சத்யா சீலாதி குணகி சஜ்ஜந்தே தரா சத்ய சந்தோயே தோயாமலே, அப்படி சொல்றாரு உங்களுக்கு கடாட்சம் வந்துருச்சுன்னா அவனுக்கு உண்மை பேசுறது சுத்தமாக இருக்கிறது, ஒழுக்கமாக குணங்கள் இதெல்லாம் வரும், உன் கடாட்சம் வந்தாங்க இதெல்லாம் ஒழிஞ்சு போடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. அப்படி இந்த 16வது ஸ்லோகத்தை பெருவம் உள்ளவாட பார்த்து சொல்றார், பிராட்டி கடாட்சம் தான் என்னதான் வரும், அவ்வளோ கடாட்சம் வந்துடுது, ஸ்லோகத்தை வாசி அடுத்த ஸ்லோகத்தை போகலாம். ஏகோ முக்தாதபத்ர பிரஜல மணிகணாத்காரியமௌளி மனுஷ்யா அந்யக்ருபணம் அசரணஹ தர்சயன் தந்தபங்கி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நைனோதஞ்சிதன் நெஞ்சிதாபியாம். அதனால கடாட்சி ஒரு கடாட்சம் வந்தா, நல்ல கடாட்சம் வந்தா எப்படி இருக்கும், உனக்கு கடாட்சம் இல்லைன்னா கீழே போவோம், இதெல்லாம் உங்களுடைய கிருபைகள். 16வது ஸ்லோகம் அடைஞ்சி 17வது ஸ்லோகம் விட்டு போக சொல்லியிருக்காரு, ரெண்டு பிரசோகம். சதிஹி மதிஹி சரஸ்வதி திதி சமத்தி சித்திஷ்டயா சித்திஷ்டயா ஸ்ரீஹா சுதாசகி யதோ முகம் சிலிஷேதி தவ ப்ரூரதா யதோ முகம் அதேந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம் விகாக்கியத வசம் வதாஹ பரிவகந்தி கோரங்கஷாஹ சுதாசகி. திராட்டி கூப்பிடுறோம், அமுதத்தோடு அமுதத்துக்கு தோழியானவளேன்னு கூப்பிடுறாங்க. சமுத்திர மசனம் பார்க்க கிடைஞ்ச போது எல்லா வஸ்துக்களும் வந்தது, தன்வந்தி அமர்த்தனத்தின் வந்தார் கூட பிராட்டியும் வரான், அப்போ அமிர்தத்துக்கு தோழியான அளவில் சுதாசையும் கூப்பிட்றார். பார்க்கல் கிடைஞ்ச போது எத்தனையோ வஸ்துக்கள் வந்தது, அப்சரர்கள் யானைகள் குதிரை உச்சேஸ்வரர் குதிரைகள் காமதேனு எல்லாம் வந்தது, நிறைய வந்தது. அப்படி வரும்போது விஷ்ணு புராணத்தில் ஒரு 7 விதமான வஸ்துக்களை சொல்ற, பாகவதத்தில் ஒரு 9 வஸ்துக்களை சொல்ற, அந்த அமிர்தம் வர்றது, அதுக்கப்புறம் பிராட்டி வர்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கை கடைஞ்ச போது சுதா அந்த அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தோடைய தோழியே என்று சொல்லுகிறார். சுதாசகி என்ன வேண்டாம் அந்த ஸ்லோகத்தில், அமுதத்துக்கு தோழியே, அப்படி அமுதங்கள்லாம் வரும்போது
பிராட்டி கடைசியில் வர்றார், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறார், திருமார்களை போய் நிற்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறார். திக்விஜயங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுறது, பட்டாபிஷேகம் இது நடக்குது. அப்போ துளசி பறிக்கிறோம் மாதிரி துளசி செம்மத்த ஜென்மாதி சதாத்வம் கேசவப்பிரியை சொல்லி பறிக்கிறோம். துளசியே நீ அமிர்தத்தை உண்டானவள், விஷ்ணு புராணத்திலோ பாகவதத்திலோ துளசி எங்கள் பார்க்கல கடைசியில் வந்ததா இல்லை, இத்தனை புராணங்கள்ல இருக்கு. அமிர்த ஜென்மாசின்னு பிரார்த்தனை பண்றோம், அமிர்த அமிர்தத்திலே உண்டானவள். அப்ப என்ன பச்சிக்கலாம், தன்வந்தி அமிர்தம் கொண்டு வர அதுலேருந்து உண்டானதவளை வச்சுக்கலாம். அப்ப துளசிக்கு அவ்வளவு பெருமை உண்டு. இங்க சுதாசகி அமிர்தத்துக்கு தோழியானவளையும் கூப்பிடுற, ஓடி கிருபை இருந்தா போறோம், எல்லாம் ஓடி வரும். தேசியம் சொல்லலையா, எஸ்யாம் எஸ்யாம் ரிஷிபிகரதே தேவி திஷ்டியா தஸ்யாம் தஸ்யாம் அகமயாம் தன்வதே சம்பதோகாம். விராட்டியே தேசியம் சொல்ற ஸ்ரீஸ்திரியில உங்களுடைய கடாட்சம் எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் சுத்தி ஓடி வருது. சம்பத்துக்கள்லாம் கூட்டங்கள், ஐஸ்வர்ய கூட்டங்கள், உன் கடாட்சம் பட்டங்கள்லாம் ஓடி வருது. நான் இவனு கடாட்சம் பண்றேன், விராட்டியே உன் கடாட்சம் உன் மேல உயர்ந்த எப்படிலாம் திரும்புற, அங்க நான் தான் வரேன் நான் தான் வரேன். சம்பத்துடைய கூட்டங்கள் இருக்கு, போட்டி போட்டு நான் முதல்ல போய் கொடுக்குறேன் ஐஸ்வர்யத்தை, ஓடி வரலாம். அதாவது விராட்டி வந்தா விராட்டியை கடைக்கன்னு அசைஞ்சா போறோம். அதான் சொல்றேன், தவபுருலதா யதோபகம் சிதிலசேது குருலதா, உங்களுடைய புருவம் அசைஞ்சா போறோம். கண்ணு மேல் தான் புருவம், கடாட்சம் புருவம். அதனால பிரீத்துடன் இருக்க வேண்டும் என்று ஒத்தர் துஷ்யந்தி ரமந்திச்ச பகவத் கதையை சொல்ற போது அனுபவிக்கணும். பகவத்கதை சொல்றான், சொல்ற போது இவனுக்கு சந்தோஷம், கேட்கிற அவளுக்கு சந்தோஷம், திருப்பி திருப்பி அனுபவிக்கிறார். அதனால கேட்கறது கேட்கிறவா சொல்றவா எல்லாருக்கும் சந்தோஷம் வரல பகவத்கதா அமிர்தத்துல. அது கதா அமிர்தம், அதே மாதிரி அமிர்தத்துக்கு தோய்வன். அதனாலே உன்னுடைய கடாட்சம் வந்தாக்கா மதி என்னென்ன வருது, ஏழு வஸ்துக்கள் வந்துடணும். மதி சரஸ்வதி திதி சமிருத்தி சித்தி சியா இப்படி பலபடியா எல்லாம் வரும். பகுமுகியம் இந்த குணங்கள்லாம் தான் தான் வரேன் நான் தான் வரேன் நான் தான் ஓடி வரேன் உங்ககிட்ட. அதனாலே மதி மதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது எந்த லட்சதமிச்சந்தி புத்தியா சையோஜயந்திதம். மாடு மேட்டர் கொம்பு வச்சு ஓட்டுறான் அடக்கிறான். அதனாலே தேவர்கள் என்ன பண்றாயா, காக்க வரலா நல்ல உன் கடாட்சம் வந்தா அப்ப ஓடி வருவார் தேவர்களே, அறிவு எல்லாம் கொடுப்பான். சனோ தேவ சுபஜா ஸ்மர்த்தியாசையுனக்கு உபனிஷத்து சொல்றது, அந்த பெருமாள் இருக்கானே பகவான் சர்வேஸ்வரன், அவன் எனக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். எங்களுக்கு நல்ல உபனிஷம் சொல்றியா, சைத்திரி உபனிஷத்து. சனோ தேவ சுபஜா ஸ்மர்த்தியா, நல்ல அறிவு வரணும், சுபமான அறிவு வரணும், அதோட எங்களை சேர்த்து வைக்கிறது பார்த்துக்கிறேன். அதான் பதிகி பதி ஓணம், கத்திகீனர் ஒருத்தர் சந்தோஷம் பண்ற சந்தோஷம் எங்களுக்கு வரணும். ரெண்டாவது மதி நல்ல அறிவு வரணும். சரஸ்வதி நல்ல சரஸ்னாலே வாக்குக்கு பேர், அந்த சரஸ்வதி வாக்கு வர வேண்டும், அது வேணும். நல்ல வாக்கு வேணும், சின்ன வாக்கெல்லாம் போறாது. மின்மினாம் பூச்சி ராத்திரியில போறோம் பல பலம் தெரியுது, அது பெரிய வெளிச்சம் அது, அதான் வெளிச்சம் வச்சு நினைச்சுக்கிறது. அந்த மாதிரிலாம் சின்ன அறிவுலாம் கூடாது, பெரிய வர வேண்டும். அதனாலே இவன் நல்ல ஞானமான நல்லவனும் பிரார்த்திக்கிறான் பிராட்டி. அதனாலே ஞானாத்தேவம் புருஷா, பெருமாளுக்கு தெரியும் இவன் எப்போ வேண்டும் என்று. நல்ல ஞானம் ஏன் கேட்கிறான், பசுக்களுக்கு தான் சாப்பிடணும் தூங்கணும் குழுமணும் இந்த அறிவுலாம் இருக்கு, அதுக்கு மனுஷன் வேறுபட்டவன் இல்லையா, இவன் ஞானம் வேறு. ஆகாரம் மிருகங்கள் தான் சாப்பிட்றது, இவனும் சாப்பிட்றான். தூங்கிறது மிருகங்கள் தூங்குறது, இவனும் தூங்குறான். பயம் சிலத்துக்கு பயப்படுறது, இவனுக்கு பயம் வருது. குணங்கள் தாம்பத்தியம் பண்ணுறது, அதுவும் இவனும் பண்ணுறான். இதுக்கு பசு மனுஷா எல்லாம் இதெல்லாம் பொது அறிவு கொண்டு இயங்குறது மனுஷன் ஒருத்தர் தான். அதனால சமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறான், ஜாதகம் நாமகரணம் இதெல்லாம் மிருகங்களுக்கு உண்டான உபநயன விவாகம் அந்த விதத்தை பண்ணிக்கிறானே, இல்லைனா பிரயோஜனம் இல்லை. சம்ஸ்காரஹீனா பசிபிஸ்தமானஹா, சம்ஸ்காரம் இல்லாதவன் மிருகத்துக்கு சமமான சொல்லி. ஆகினாலே மதி சரஸ்வதி இதெல்லாம் வேணும், திருத்தி எழுத்த காரியத்தில் ஒரு தைரியம் வேணும். ஆரம்பிச்சுட்டு ஓடி போடக்கூடாது, வடக்கு தான் பரியாசம் பண்ணுவான் தென்னிந்தியக்காரன். ஆரம்ப சூறாக்கள் தாட்சிணாத்தியாகனா,
தெற்கு தீரம்லாம் ஆரம்பிப்பான் நல்லா வேகமா, அதாவது ஓடிவிடுவான் ஓடிவிடுவோம். ஆரம்பித்த காலத்தை முறிக்கணும். வங்கீஸ்வர காவி சொன்னா இல்லையோ, கதமே இல்லை கதம் ஜென்மே, எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், சிசுஷ பதி பிதா சிசுஷெல்லாம் பண்ணலை, பகவான் ஆராதிக்கலை, இன்மையாவது நான் அப்படி இருக்க மாட்டேன், ஒன்று ஆராதிப்பேன்னு பஞ்சகார பாராயணம் இருப்பேன்னு உறுதி பூண்டது இல்லையோ, உறுதி நான் இனிமேல் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சங்கல்பம், அதுக்கு திருத்தின்னு போயிடும். அதனாலே முக்குணமாக இல்லாத நல்ல சாத்விகமான திருதி வேணும். திருத்தியா ஐயா தாரையிலேயே மனஹா, மனசுலேருந்து ஒரு உறுதி வேணும். ஏன்னா நம்ம மனசில் என்ன நம்மக்கிட்ட பிராணம் இந்திரியங்கள்லாம் இருக்கு, 11 இந்திரியங்கள் இதெல்லாம் இல்லையோ. யோகியனால் விபச்சாரினா திதி யோகம் பண்ணுறவாறு முக்கியமாக வேணும். அந்த கலங்காத ஒரு திருதி வேணும். அதுதான் சாத்விகமான திருத்தின்னு சொல்லி கீதையில் பகவான் சொன்னார் இல்லையோ, சாத்விகமான திருத்தியும் பேர். இதுதான் பிராத்தனம் நிர்வேத காரியில் ஆன்மீகத்தில் பங்கு விமிசேஸ்வர காரியில் எல்லாரும் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வருத்தப்படணும் முதல்ல, அப்புறம் திருத்தி, நான் இனிமேல் பஞ்சகால பிராணம் இருப்பேன், ஆராதனை பண்ணுவேன், திருத்தி உறுதி போன்றவர் இல்லையோ. அந்த மாதிரி பெரு பிடாற்றிய கடாட்சத்தினால் என்னென்ன வருது, ரத்திஹி மதி சரஸ்வதி திருத்திஹி, அப்புறம் அஞ்சாவது சமிருத்தி, எல்லாம் நிறைஞ்சிருக்கணும். அது பிராட்டி கரெக்ட் தான் வேணும். எல்லாருக்கும் எல்லாம் நிறைஞ்சிருக்கா, யாருக்கு போடணுமோ யாரும் போடணும்னு கிடையாது. உபனிஷ சொல்லிட்டு யுவாசியாத்துன்னு ஒரு உபனிஷ அழகானது, உபாசியாது ஆதியுவாத்தியாயகா ஆசித்தா தனிஷ்டா பலிஷ்டா சசியம் பதிவி சர்வாவித்திய பூர்ணா. ஒரு மனுஷன் பூர்ணமான ஆனந்தம் இருக்காம யுவாவாக இருக்கணும், சாது யுவாவாக இருக்கணும், சொல்லித்தரக்கு யோகி இருக்கணும், சாப்பிட்ற சக்தியெல்லாம் இருக்கணும், திருடத்துவம் இருக்கணும், பலத்துவம் இருக்கணும். எல்லா இந்த பூமி பூரா வந்தாலும் ஏழு விதமான, இங்கே இங்கே ஏழு சொல்கிறா பிராட்டி, உபனிஷத்து ஏழு சொல்லிட்டு, இதெல்லாம் யாருக்கு இருக்கும் பூர்ணமாக? இதெல்லாம் இருந்தால் ஒரு மனுஷன் ஆனந்தமாக பூர்ணமாக இருக்கும். இது யுவாவாக இருக்கணும், இளம் வயசாக இருக்கணும், சாது யுவாக இருக்கணும், நல் செய்கை செய்கிறவான யுவாவாக இருக்கணும். ரெண்டாவது அத்தியாபக மற்றவாக சொல்லித்தரக்கூடிய யோகியதை, டீச்சிங் கெப்பாசிட்டி அது இருக்கணும். ஆசித்தா எத்த சாட்டாலும் ஜெரிக்கணும், மங்களகரமாக இருக்கணும் இதெல்லாம். அப்புறம் திருஷ்டா உறுதி போடணும்னு, எல்லாத்துக்கும் திடம் இருக்கணும். பலிஷ்டா தேகபலம் இருக்கணும். அப்புறம் ஏழாவது இந்த லோகத்துக்கு அத்தனையும் இவங்களுக்கு ஐக்கியமாக இருக்கணும். இருக்குமா எத்தனையும்? இந்த ஏழு மொத்தம் யாருக்காவது இருக்குமா? ஏழு மொத்தம் இருந்தாங்கன்னா அவனுக்கு மனுஷன் ஒரு மனுஷன் பூர்ண ஆனந்தத்தோடு இருக்கான். இதுக்காட்டில் நூறு பெருக்கிறார் மனுஷகந்தர்வன். இந்த மனுஷனுக்காக மனுஷகந்தர்வனுக்கு இப்போ சொன்னேன், அவனுக்கே அவ்வளோ இருக்காது. மனுஷகந்தர்வனுக்கு இதுக்காக 100 பங்கு, அதுக்காக 100 பங்கு ஆனந்தம் யாருக்கு? தேவகந்தர்வனுக்கு. அதுக்காக 100 பங்கு யாருக்கு? பிதர்லோகத்தில் பிது தேவதைகளுக்காக அவளுக்கு. அதுக்காக 100 பங்கு யாருக்கு? பகவான தேசத்துக்கு விட்டு தேவதைகள் சில பேர் இங்கே யஜ்யாகங்கள் பண்ணி தேவதைகளாக போகிறான். அவள் கர்ம தேவாள், முதல்ல பிதர்லோக தேவதைகள் அவளுக்கு ஆனந்தம், அதுக்கப்புறம் தானா பகவான சித்திக்கு பண்ண தேவதைகள் 100 பங்கு மேலே. அவளுக்காக 100 பங்கு மேலே யார்? இங்கே யஜ்ய அனுஷ்டானங்கள் அக்னிஹோத்தங்கள்லாம் பண்ணி போகிறானே அவளுக்கு, அதுக்கு மேலே 100 ஆனந்தங்கள். அதுக்கு மேலே தேவானாம் தேவதைகளுக்கு அதுக்கு மேலே 100 பங்கு ஆனந்தம். சொர்க்க தேவதைகள் அதுக்காக, அதுக்கு தலைவனாருக்கான இந்திரன் அவருக்கு இன்னும் 100 பங்கு ஆனந்தம், அவருக்கு உபாத்தியாயர் பிருகஸ்பதியாக இருக்காரு தேவகுரு அவருக்கு 100 ஆனந்தம் அதிகம். அவருக்கானது யாருக்கு அதிகம்? பிரம்மாவாக இருக்காரு சதுர்முகர் அவருக்கு, அப்புறம் தான் பெருமாள் வர்றார். அதுக்கு மேலே பெருமாளுக்கு 100 பங்கு அதிகமா, எத்தனை 100 பெருக்குங்களோ, அதுக்கு மேலே 800 பெருமாளுக்கான வேதம் யோசிச்சே வந்து, அதனால கணக்கே போட முடியல. எவ்வளோ 100 போனாலும் பெருமாள் பண்ணது எண்ண முடியல. அதனால் என்ன சொல்றது, திரும்பிடுத்து பெருமாளை குணத்தை பரபரம குணத்தை சொல்ல முடியலை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்கு திரும்பிடுத்தேன். அதனால் சமிருத்தி, இந்த சமிருத்தி யாருக்காக இருக்கணும்? பிராட்டி கடாட்சம் இருந்தால் சமிருத்தி வரும். அந்த சமிருத்தி வரும், அதாவது சமிருத்தி என்று அஞ்சாவது குணம். அப்புறம் சித்தி, உங்களுடைய கடாட்சம் இருந்தால் சித்தி வரும். சித்தின்றது எது? எது எடுத்தாலும் நினைச்சது கை கொள்ளணும், சித்தி அது வரும். எதோமுகம் சியா எல்லா செல்வம் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி வரும்? அகம்பூர்வம் அகம்பூர்வம் அகம்பூர்விகாம் போட்டி போட்டு வருமா? பிராட்டி கடாட்சம் வந்துருக்குன்னா இந்த ஏழு சமாச்சாரமும் ஏழு செல்வங்களும் வரும், ஓடி ஓடி வரும். நாம் என்ன, நாம் என்ன, அகமகம் மிகம்
என்று வசம் உம்பதாக வசமா எல்லாம் வசமாயிடும். பரிவகந்தி ஓடி ஓடி வரும், மேல வழிஞ்சு போடும். கரங்கர் போதுன்னு ஏரியில கரங்கல்னு பேர். மழை வந்தா ரோ ஏரி ரொம்பிடும். அந்த கலங்கள் ஓரமா திறந்து வச்சிருப்பான். அது இல்லைன்னா நான் ஏறி உடஞ்சி போற ஊருக்கெல்லாம் ஆபத்து. நிறைய ரொம்பிடுற போது அது கலங்களை திறந்து விடுவான். பரிவாகனம் அதிகமாக வரும்போது அது போக்கு விடுது. அதே மாதிரி போக்கு விட அதிகமாக வர மாதிரி ஒன்று செலுகை வந்துடும். அது மாதிரி அதனால அச்சிந்தித உபஸ்தித ஜீவனானாம் ஆகியதுகாம் அபிதிகாம் சமர்த்தம் கேட்டதுக்கு மேலே செல்வம் வரும். அப்படிப்பட்ட பரிவாக ஜன்யா பரிவாகமாக வரும் சொல்லக்கூடிய இந்த பதினெட்டாவது ஸ்லோகம் பதினேழாவது ஸ்லோகத்தை படித்தார். பதினாறு பதினேழாவது ஸ்லோகத்தை மறுபடியும் அனுபவிச்சு மேலே போகலாம். பதினாலாவது ஸ்லோகம் பதினேழாவது கதிஹி மதிஹி சரஸ்வதி திரிசமர்திசித்திஷ்டியா சுதாசகி யதோ முகம் சிதலிஷேதி தவ ப்ரூலதா ததோ முகம் அசேந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம் விகாக்கிய வசம் பதாக பரிவகந்தி கூலங்கஷாக. உபன்யாசம் முடியுது. மங்களானி பவந்து. எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வரணும்.